ஹே பசங்களா சாரா இப்படி இந்த ஸ்லைமை வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நான் இதில் போரக்ஸ் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் நம்ம வருதான்னு பார்ப்போம் இது ரொம்ப லிக்விடாக இருக்குது அதுவும் இல்லாமல் இவன் நிறைய மெகிந்தி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் நிறைய மெகிந்தி போட்டனால பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா போரக்ஸ் போட்டால் வந்துடும் தான் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களா இங்கே இருக்க பார்த்தீங்களா இதுதான் போரக்ஸ் இந்த போரக்ஸை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆக்டிவேட்டர் ரெடி ஆகிடும் இது இல்லாமே நம்ம நிறைய ஸ்லைம் பண்ணலாம் பட் சாரா இந்த மாதிரி பண்ணிட்டான்றனால இந்த ஸ்லைமுக்கு நம்ம இந்த போரக்ஸ் ஆக்டிவேட்டர் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் சரி பண்ண முடியும் வேறு எது போட்டாலும் சரி பண்ண முடியாது அதனால தான் இந்த போரக்ஸ் ஆக்டிவேட்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ இந்த ஆக்டிவேட்டர் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் உடனே எடுத்த உடனே நிறைய போடக்கூடாது கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு போடணும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் பசங்களா போட்டோன்னே லைட்டாக வர மாதிரியே இருக்குல்ல ஆனால் வராது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வரும் ஆனால் இது கன்ஃபார்மாக திரும்பவும் ஸ்லைம் மாதிரி சேஞ்ச் ஆகிடுமா மாயாக்கா ஏன் கேட்குறேன்னா இதில் எவ்வளோ க்ளூ போட்டுது தெரியுமா அந்த சாரா அவள் கேட்குறான்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் எல்லா க்ளூவையும் போட்டு முடிச்சிட்டு கடைசியில் வராதுன்னு சொல்லிட்டு போய்டுச்சு தெரியற மாதிரியே சொல்லுச்சு மயாக்கா அதனால தான் மயக்கா நாங்கள் கொடுத்தோமே எப்படியாவது இதை நீங்கள் ஸ்லைம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க வேணா கொடுங்க உங்களுக்கு கை வலிச்சிச்சுன்னா நாங்களும் மிக்ஸ் பண்ணுறோம் மயக்காய் எங்களுக்கு இதில் இருக்க கலர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால இதை ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் மாத்திரலாம் ஸோ வந்துட்டு ப்ளூ கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மயாக்காய் கொடுங்க நானே மிக்ஸ் பண்றேன் எனக்கு இது மிக்ஸ் பண்ணலாம் விளையாடுறதா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இப்போ போரக்ஸ் இன்னும் கொஞ்சம் வேணா ஆக்ட் பண்றீங்களா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா வரும்னு நினைக்கிறேன் கொடுங்க கொடுங்க நானே இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன் மயக்கா நீங்கள் எனக்கு ஸ்லைம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொல்லி தந்தீங்கன்னா நானே கத்துக்குவேன் கண்டிப்பா நான் சொல்லி தரேன் பசங்களா இப்ப நம்ம இந்த ஸ்லைமை சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கேட்கற மாதிரி சூப்பரா இன்னொரு ஸ்லைம் நான் ரெடி பண்ணி தரேன் அந்த ஸ்லைமை எப்படி பண்றதுன்னு நாங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா அதே மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ பாருங்க பசங்களா நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த போரக்ஸ் வாட்டர் எல்லாமே ஃபுல்லா இதுல மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்லைம் மாதிரி செம்மையா ரெடி ஆயிடுச்சு நல்ல வேலை கலரை சேஞ்ச் பண்ண இந்த கலரே நல்லா தான் இருக்கு அந்த கலர் நல்லாவே இல்ல இப்போ நம்மளுக்கு லைட்டா கையில ஒட்டுற மாதிரி இருக்கும் நம்ம கையில வந்து கொஞ்சமா போரக்ஸ் ஆக்டிவேட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை தொடலாம் பசங்களா நிறைய இப்போ இப்போ வரைக்குமே ஸ்லைம் வீடியோ கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு ஸ்லைம் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் வேறு எந்த மாதிரி ஸ்லைம் செய்யலாம்னு கூட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் சரி ஓகே பசங்களா இங்கே பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அழகாக வந்துச்சுல்ல நான் கூட ஒழுங்காக வராதுன்னு நினச்சேன் நல்ல வெலை வந்துடுச்சு ஐயா ஆமா ஏ நல்ல வெலை சூப்பராக இதை நீங்கள் ஸ்லைம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டீங்க வா விளையாடுறதுக்கே செம்மையா இருப்பேன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹை பஸ் பஸ்னு சூப்பராக இருக்குது மயக்கா மயக்கா இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைம் பண்ண போறேன்னு சொன்னீங்களே அதையும் பண்ணுங்கள் எங்களுக்கு அது எப்படி பண்றதுன்னு சொல்லி தந்துகிட்டே பண்ணுங்க எங்களுக்கு நிறைய க்ளூ யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணி கொடுங்க நிறைய க்ளூலாம் யூஸ் பண்ண வேணாம் பசங்களா நான் கம்மியான க்ளூலையும் உங்கள் ரெண்டு பேருக்கு விளையாடுற மாதிரி சூப்பரான ஸ்லைம் இப்பவே ரெடி பண்ணி தரேன் அப்படியே நான் சொல்லியுமே கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேவா ஹை மயக்கா பத்தியா இங்கே வந்து ஸ்லைம் பண்ணிகிட்டு இருக்காங்க மயக்கா மயக்கா ஸ்லைம் பண்ணி விளையாடுறீங்களோ ஜாலியா இருக்கும் ஸ்லைம் பண்ணுறது மயக்கா அச்சோ ஆயிஷா அதையும் கேட்குறேன் அந்த சாரா பொண்ணு கிட்ட சீத்தாவும் கீதாவும் ஸ்லைம் பண்ணி கேட்டிருப்பாங்க போல இருக்குது சாரா பொண்ணு செய்ய தெரியாமல் ஏதோ செஞ்சு மெகந்தியெல்லாம் போட்டு சொதப்பி வச்சுட்டா இப்போ தான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போரக்ஸ் வாட்டர் போட்டு இங்கே பாரு அந்த ஸ்லைம் தான் இது இப்போ இன்னொரு ஸ்லைம் செஞ்சு கேட்குறாங்க பஃப்ளி ஸ்லைம் மாதிரி செஞ்சு கேட்குறாங்க ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் சரியா நல்லா நிறையவே செஞ்சு கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் விளையாடுற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம ரெண்டு க்ளூ போட்டு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஃபஃப் ஸ்லீம் செய்யறதா இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஃபெவிகால் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஃபெவிகாலில் செய்யலாம் பசங்களா தண்ணியாக போதும் பசங்களா இதுக்கு மேலே நம்ம வாட்டர் ஊற்றுணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப தண்ணியாக ஆகிடும் நம்ம ஃப்ளஃபி ஸ்லேம்க்கு கொஞ்சமே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம வந்துட்டு பர்பிள் கலர் ஆட் பண்ணிக்கலாம் பர்பிள் கலரில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளஃபி ஸ்லேம் செஞ்சோம்னா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லா இடத்துலையும் இந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இதை மிக்ஸ் பண்ணும்போது செமையாக இருக்குது தெரியுமா சரி அடுத்தது நம்ம வந்துட்டு ஃப்ளஃபி ஸ்லேம் தான் செய்ய போகிறோம் அதனால் ஜிலட் ஃபோம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் ஃபோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இருங்க ஃபோம் போடுறேன் ஏ ஓகே பசங்களா ஃபோம் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் மைக்கே மைக்கே குடுங்க நான் மிக்ஸ் பண்றேன் எனக்கு இந்த ஃபோம் உடனே மிக்ஸ் பண்றதுக்கே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நல்லா கலக்கி விடுறேன் இந்த ஃபோம் எல்லாமே கரஞ்சி போச்சு பாருங்க அதுக்குள்ளேமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மைக்கா அடுத்து என்ன பண்ணணும் இது கூட மிக்ஸ் பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணப் போறியா மைக்கா நீ ஆக்டிவேட்டர் காவே என்ன சேக்கப் போறியா இந்த சேம்ல இந்தல ஆக்டிவேட்டருக்கு போரக்ஸ் வாட்டர் தான் சேக்கப் போறியா இல்லை பசங்களா ஃபஸ்ட்டு நம்ம முகிலிக்குடாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அது வரலன்னா அப்புறமா நம்ம புரோக்ஸ் ஸ்டோர் போட்டுக்கலாம் இப்போ இது இன்னும் கொஞ்சமும் ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்காக நான் சிக் ஷாம்பு ஆட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு ஷாம்பூ ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் பொசு பொசுன்னு ஏன்னா அந்த ஷாம்புலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நொற இருக்கும்ல அந்த எல்லாமே நொறையெல்லாம் மிக்சடாக வரும் சரி இப்போ நம்ம முகிலிவிட் ஊற்றி பார்ப்போம் முகிலிக் குவிடில் வறுதான்னு பார்க்கலாம் ஏன்னா தண்ணி வேறு நிறையா ஆட் பண்ணிட்டோம் ஸோ வரலன்னா நம்ம போரக்ஸ் போட்டுக்கலாம் ஓகேவா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கணும் அதே மாதிரி ஃபோம்லாம் கொஞ்சம் போடாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு முகில் லிக்விட்லேயே வந்துருக்கும் பட் இந்த முகிலிக்கில் வரது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே வரல பசங்களா சரி நம்ம போரக்ஸ் ஆக்டிவேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி போரக்ஸ் ஆக்டிவேட்டர் செஞ்சு தான் வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்லைமில் ரெடி பண்ணுறதுக்காக வச்சிருந்தேன் அதையே ஊற்றிக்கலாம் நிறையலாம் தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேறு முகில் லிக்விட் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஏ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைம் வர ஆரம்பிக்குது செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே ஏ இதை மிக்ஸ் பண்ணுறதையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அதுவும் இந்த ஸ்லைமோட கலர்

இப்ப நான் கத்துக்கிட்டேன் என்னால ஈஸியா இதுக்கப்புறம் நானே செய்ய முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாயாக்கா தேங்க்யூ சோ மச் நீங்க கற்றுக் கொடுத்ததுக்கு இட்ஸ் ஓகே சீதா நீங்க ரெண்டு பேரும் ஓகே தான் அதுக்காக நீங்க எல்லா குளூவியும் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லா கம்மியும் பத்திரமா எடுத்து வைங்க அப்பப்போ நம்ம டிஃப்ரெண்டான ஸ்லைம் பண்ணும்போது போது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நாங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி சூப்பர் சூப்பரான ஸ்லைம் செஞ்சு ஜாலியா விளாடுவோம்